வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலவரசிகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோட்டோஷாப் டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடோப் ஃபோட்டோஷாப்பில் பேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடோப் ஃபோட்டோஷாப்பில் பேட்ச்சுங்களா அப்படின்னு என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுருக்கேன். என்கிட்ட என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு 18 ஃபோட்டோ இருக்குது. இந்த 18 ஃபோட்டோவுக்கும் ஒரு சின்ன அழகான பார்டர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஃப்ரேம் டைப்பில் ஒரு அழகான மாஸ்க் மாதிரி க்ரியேட் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை ஒரு ஒரு ஃபோட்டோஸ்க்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா, கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோக்கு ஆக்ஷன் ரெடி பண்ணி அதை எப்படி பேட்ச்சில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஒரு படத்தின் மேலே வைக்க போகிற எஃபெக்ட்டை எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, பேட்ச் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஃபோட்டோவை ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரேம் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். இந்த ஃப்ரேம் மாதிரி எஃபெக்டே எல்லாத்துக்கும் நான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கிற எஃபெக்டை நான் ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கும் ரெடி பண்ணணும்னா எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஓகே, இதுக்கு ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனை எப்படி நம்ம பேட்ச்குள்ளே கொண்டாடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு படத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ரோக் ஆக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் பேனலில் பட்டன் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு செட் நியூ செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு பேர் கொடுக்குறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரியேட் நியூ ஆக்ஷன். இங்கே காப்பி பண்ண நேமே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் 07 அப்படின்னு வச்சுக்கிறேன். எதுக்குன்னா, இந்த ஆக்ஷனோட பேனலில் இந்த நேம் கரெக்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் கீ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அவைலபிள் கீ ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F4 அப்படின்ற கீ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு ஏதாவது கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் எக்ஸ் படத்தை கட் பண்ணிவிட்டேன். திரும்ப பேஸ்ட் பண்ணிவிட்டு அதிலே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார் போட்டு படத்தை உள்ள சின்னது பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அப்படியே ரெக்டாங்குலர் மார்க்கெட் உள்ள எடுத்து கீழே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு படத்தை சென்டர் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, ஆல்ட் இஎஸ் ஸ்டோக்கில் ஒரு 50 இல்லை ஒரு 40 வச்சுக்கிறேன், இல்லை ஒரு 20 கூட வைப்போம். ஓகே, 20 வச்சிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு ட்ராப் ஷேடோ செட் பண்ண போகிறேன். ஆல்ட் LYD. ஓகேங்களா, ட்ராப் ஷேடோ செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ திரும்ப டோட்டலாக மெர்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரோக்கு கண்ட்ரோல் ஏ ஆல்ட் இஎஸ் ஒரு 50 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு ஃப்ரேம் கிடச்சிருக்கு இல்லையா. இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். போதும், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆக்ஷன் நல்லா ப்ளே ஆகுதுன்னு பார்த்துக்குவோம். ஸ்டோக் நாட் சவுன்லேருந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, நல்லா ப்ளே ஆகுது. இப்போ நம்ம ஒரு படமாக நம்ம எடுத்து நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நேரம் அதிகமாக டைம் எடுக்கும். இப்படி ஒரு படமாக எடுத்து பண்ணணுன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய வேலையை எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம பேட்ச்சில் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைல் போய்க்கிறேன். ஃபைலில் ஆட்டோமேட்டில் பேட்ச். ஓகேங்களா, பேட்ச்சில் போய்ட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆக்ஷன் நம்ம ப்ளே பண்ணமோ அது லாஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இப்போ நம்ம எந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், எந்த ஃபோல்டரில் நம்ம செய்ய வேண்டிய நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் 7 இருக்குது. ஓகே, நம்ம அந்த ஃபோல்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் 7 செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு டெஸ்டினேஷனில் சேவ் அண்ட் க்ளோஸ் வச்சுக்கிங்க. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுக்குறேன். ரிப்பீட்டடாக செய்ய வேண்டிய எந்த வேலையாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக நம்ம தொடர்ந்து ஒரே வேலையை செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த பேட்ச் முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் ஆகிட்டுருக்க எல்லா வேலையும் இங்கே நம்ம அப்ளை ஆகிட்டுருக்கு. நம்ம பல நாள் பார்க்க முடியுது. ஒரே நேரத்தில் குயிக்காக ரிப்பீட்டடான ஒரே வேலையை செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் நம்ம ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான வேலையை நிறைய ஃப்ரேம்ஸுக்கு நிறைய அப்ளை பண்ண முடிஞ்சுது. இதை போல் ஒரே மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக செய்ய வேண்டியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.